ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டோக்கன் ரொம்ப ரொம்ப புது டோக்கன், ஷிபோன் இனு அப்படிங்கிற டோக்கனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷிபோன் இனு லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 days தான் இருக்கும். மார்ச் 10, 2023 அப்போ தான் அந்த டோக்கன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. காயின் மார்க்கெட் கேப்பில் 2800 அந்த ரேஞ்சில் இருக்குது இந்த டோக்கனோட ரேங்க்கு. வாட்ச் லிஸ்ட்னு பார்த்தாக்கும் 6000 பேர் வரைக்கும் இருக்காங்க. எத்தீரியம் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய டோக்கன். ஸோ ERC20 டோக்கன். இந்த டோக்கனோட டோட்டல் சப்ளைன்னு பார்த்தோன்னா 1 quarter அளவுக்கு இருக்குது. டோட்டல் சப்ளை மேக்ஸிமம் சப்ளை ரெண்டுமே ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. பட் சர்க்குலேட்டிங் சப்ளை கொடுக்கல, 1 quarter தான் இதுக்கு டோட்டல் சப்ளையாக இருக்குது. இந்த டோக்கனோட ஹோல்டர்ஸ்னு பார்த்தாங்கன்னா இப்போ வரைக்கும் 1200 பேர் வரைக்கும் இருக்காங்க. ஷிபோன் இனு டோக்கன் ஒரு மீம் டோக்கன், சேம் டைம் ஒரு டெஃபி டோக்கன், டீசென்ட்ரலைஸ் ஃபினான்ஸ் டோக்கன். டோட்டல் சப்ளை இருக்கக்கூடிய டோக்கன்ஸில் 10% டோக்கனை வந்து பான் பண்ணுறதா சொல்லி சொல்கிறாங்க. இந்த டோக்கன் ஃபியூச்சரில் கேமிங்கில் என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி தான் அவங்களோட வெப்சைட்டில் எல்லாமே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் கேமிங்கில் என்டர் ஆச்சுனாக்கும் இது ப்ளே டு என் டோக்கனாக மாறும். ஸோ கண்டிப்பாக இதுக்கான வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் காயின் கேக்கோ அதில் வந்து லிஸ்ட் ஆகலாம், அந்த வெப்சைட்டில் லிஸ்ட் ஆகலை. ஸோ கூடி சீக்கிரம் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த டைமில் அப்படி லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து இந்த டோக்கன் இன்னும் கொஞ்சம் ஹைப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சிலையும் இன்னும் எங்கேயும் லிஸ்ட் ஆகலை. கூடி சீக்கிரத்தில் அந்த மாதிரியான சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சிலும் நிறைய லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான டோக்கன்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, சின்ன சின்ன எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அங்கேயெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டினியூஸாக வந்து உங்களோட சோஷியல் மீடியாவில் நிறையா அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க, அதை நம்ம பார்க்க முடியுது. இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களோட ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் எதுவுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து வெயில்ஸ்லாம் வந்து பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஷிபோன் இனு டோக்கனை இனிஸ்வாப்பில் நம்மளால் பை பண்ண முடியும். ஏன்னா இது ERC20 டோக்கன் அப்படிங்கிறனால இனிஸ்வாப்பில் பை பண்ண முடியும். அங்கே மட்டும்தான் பை பண்ண முடியும், மற்ற எங்கேயுமே லிஸ்ட் ஆகலன்னா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் எங்கேயும் லிஸ்ட் ஆக ஆரம்பிக்கல. இந்த டோக்கனோட 24 hour மார்க்கெட் வால்னு பார்த்தோனாக்கும் லாஸ்ட் 24 hours 1,140,000 வரைக்கும் US dollar ட்ரேட் ஆயிருக்கு டெக்ஸில் மட்டுமே. இந்த டோக்கன் இப்போதைக்கு டாலர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 0.8057 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல் டைம் ஹை பார்த்தோம்னாக்கோ டாலர் ப்ரைஸில் 0.5078500 வரைக்கும் போயிருக்கு. மார்ச் 13, 2023 அந்த டைமில் ஆல் டைம் ஹை செட் பண்ணியிருக்காங்க. ஆல் டைம் லோ பார்த்தோம்னாக்கோ டாலர் ப்ரைஸில் 0.9050 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதாவது ஒரு 1000 crore டோக்கன்ஸ் நம்மளால் $5 பை பண்ணியிருக்க முடியும். மார்ச் 15, 2023 அந்த டைமில் வந்து இந்த டோக்கனை வந்து ஆல் டைம் லோ செட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 crore டோக்கன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டோக்கனை இப்போ வந்து 1000 crore டோக்கன்ஸ் இப்போ பை பண்ணணுனாக்கா $57 பை பண்ண முடியும். ஆல் டைம் லோவில் ஜஸ்ட் ஒரு $5 பை பண்ணிருக்க முடியும். பட் இந்த டோக்கனோட ஆல் டைம் ஹை $1000 எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் $78,500 வரைக்கும் ஹை போயிருக்கு $1000 டோக்கன்ஸ் மட்டுமே. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஒரு டோக்கன். லான்ச் ஆக போகிற அந்த சிபாரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட கூடிய சீக்கிரத்தில் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களே இந்த டோக்கனை பற்றி சின்னதாக ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். டோக்கன் பிடிச்சிருந்தால் பை பண்ணுங்கள், ஹோல்டு பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் ட்விட்டர் டெலகிராம் இங்கெல்லாம் வந்து நல்லா ஆக்டிவாக தான் இருக்காங்க. புது டோக்கன் அப்படிங்கிறதுனால அந்த மைக்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பயம் கிடையாது. ஏன்னா பழைய டோக்கன்ஸ் நிறைய டோக்கன்ஸ் மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறையா வந்து ட்ரேடிங்கே பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஜென்சின் ஃப்ளோக்கி, டெராரியம், லஃபி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டோக்கன் சொல்லலாம். ஸோ இந்த பழைய டோக்கன் மைக்ரேட் பண்ணுறாங்களே இது மாதிரியான பயம் வந்து இந்த புது டோக்கனில் கிடையாது, மைக்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பயம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் பை பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.